வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் சீர்காழி கதிர் சமையல். நம்ம சேனல் இன்னைக்கு சிறப்பாக பூண்டில் போட்டு வெறா மீன் பிடிக்கிறோங்க. பூண்டி போட்டுடலாம். ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே தான் உட்காந்து மீன் பிடிச்சிட்ருக்கேன், இன்னும் மீன் மாட்டல. பார்ப்போம் ஃபுல்லாக எல்லாத்தையும் நாக்காமச்சிலாம் திட்டிட்டு போயிட்டு திரும்ப கோத்து போடலாம். இருக்க போற கொத்திக்கிட்டு இருக்கு மீன், வரா மீன் அருமையா கொத்துது. அங்க பாருங்க, சூப்பரு, சூப்பரான வரா குட்டி. முன்னாடி கட்டி எடுத்துடலாம். ஹஸ்ராஜ் தம்பி, அதை நரம்பத்துக்கு வேலைப்பட்டு வந்தியா? என்னது சூப்பரா கட்டி எடுத்துடலாம். கரெக்டா மயிருக்கிறேன். தூண்டில் போட்டு அருமையாக மீன் பிடிச்சிருக்கோம். வெறா மீன் இதுதான் இன்னைக்கு முறையாக சமைக்க போகிறோம். அருமையான மீன். ஒரு பெரிய மீன், ரெண்டு சின்ன மீன் இருக்கு. நிறையா இருக்கு, சுத்தம் பண்ணிடலாம். அருமையான வர மீன், சூப்பராக இருக்கு. நல்லா சூப்பராக அந்த தோலெல்லாம் அப்படியே அழகாக எடுத்துடலாம். செதில் செதில் எடுத்தோம்னாலே சரியா போச்சு. அழகாக சுரண்டிடலாம். அந்த அழகாக அந்த மேலே உள்ள அந்த செதிலெல்லாம் எடுத்துடலாம். அந்த சைடில் உள்ள ரெக்கையெல்லாம் கட் பண்ணிக்கலாம். வர மீன்னாலே ஃபுல்லாக ரெக்கை இருக்கும், அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக கட் பண்ணி வச்சு. பாருங்க இப்போ அந்த தரை பார்த்திங்கன்னா சொர சொரப்பாக இருக்குது. இதில் போட்டு நம்ம உறாஞ்சி எடுத்துக்கலாம், இப்படி தேய்ச்சிடலாம். இந்தமாரி தேய்ச்சோம்னா அந்த மீனில் உள்ள அந்த குழ குழப்பெலாம் போயிடும். இந்த மீனை நம்ம அலசி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்டையை கட் பண்ணுறோம். இதை அழகாக பீஸாக கட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பீஸ் போட்டுக்கலாம். இந்த மீனில் பார்த்தீங்கன்னா முள்ளில் அதிகமாக இருக்குது, சென்ட்ரல் மீன் மட்டும்தான். இந்த மீனை சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். இந்த மீனில் பார்த்தீங்கன்னா புரத சத்து நிறையா இருக்குது. நம்ம முட்டை சாப்பிடுவோம், பால் சாப்பிடுவோம், அதில் எவ்வளோ புரத சத்து இருக்கோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெறா மீனே இருக்குது. இந்த அடியில் உள்ள வாலியை கட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வெறும் அந்த தலையில் உள்ள குடலெல்லாம் எடுத்துடலாம். இந்த வெறா மீனில் பார்த்திங்கன்னா அந்த மண்டை வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும்.
வெறும் ஈரல் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சின்ன மினியும் கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா செதில் எடுத்துட்டோம், இந்த இடத்துல கொஞ்சமாக இருக்குது. நல்ல குடல்லாம் சுத்தம் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றி அலசிக்கலாங்க. நல்லா அலசி எடுத்துக்கலாம். வேற வேற மீன் அருமையாக இருக்கு, சூப்பர் மீன். மீன் நல்லா சுத்தமாக அலசி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சாறு வாட்டி சுத்தமாக அலசி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அருமையாக பசுமையாக இருக்குது. புதினா தழை நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கோம், இதை பறிச்சிக்கலாம். வாங்கிட்டு வந்ததை கிள்ளிட்டு வீணாக்காமல் இதை அப்படியே நம்ம புதைச்சி வச்சுருந்தோம், அருமையாக முளைச்சி துளுத்து சூப்பராக வந்திருக்கு. அருமை ஃப்ரெஷ்ஷான புதினா, இதையும் பறிச்சிக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்குது புதினா, இதையும் பறித்து எடுத்துக்கலாம். இந்த புதினாவெல்லாம் நம்ம அப்பப்போ கருவேப்பிலை உடைக்கிற மாதிரி உடச்சி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் துளுத்து வரும். பறிச்சிடலாம். நம்ம தேவையான அளவு புதினா தழை பறிச்சிருக்கோம். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, புதினா தழை இந்த நாளையும் சேர்த்து ஒன்றா அரைக்க போகிறோம். நம்ம ஒரு கிலோ பெரிய மீன், சின்ன மீன் ரெண்டு பிடிச்சிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரப்பொடி மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துருவோம். பாருங்க, மசாலா அரைச்சி ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த வெறும் மீனில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மீனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம், தூள் உப்பு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மீனோட இந்த மசாலாவையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா ஊறணுங்க மீன், ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். வேறு அருமையாக மசாலா ரெடி பண்ணியாச்சு. அப்படியே காரம் சாரமாக முறையாக இன்றைக்கி வறுக்கிறோம். நல்லா ஊறுட்டுங்க, மூடி வச்சிடலாம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஊட்டச்சத்து கம்மியாக உள்ளவங்களாம் இந்த வெறா மீனை சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. இப்போ சமைக்கிறதுக்கு அடுப்பை வச்சிடலாம். அடுப்பு பார்த்தீங்கன்னா அருமையாக எரிஞ்சிட்ருக்கு. நம்ம தோசைக்கல்லை வச்சு மீனை வறுத்தெடுத்துடலாம். தோசைக்கல்லில் வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தோசைக்கல் அருமையாக காஞ்சிருச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம், கடலெண்ணெய். மீன் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் அருமையாக ஊறியிருக்கு. அப்படியே நம்ம தோசைக்கல்லை வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மீன் அருமையாக வெந்துருச்சு. மறுபக்கம் தட்டி விட்டுக்கலாம். அதெல்லாம் சூப்பராக வந்திருக்கு.
அந்த வாசனைக்காக அருமையாக இருக்கு. நிறைய அருமையாக வந்துடுச்சு மீன், எடுத்துடலாம். சூப்பரு, வேறு லெவலுங்க, அருமை. மிச்சம் உள்ள மீனெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். மீன் மண்டை, மண்டையை வச்சிடலாம். கொஞ்ச நேரம் போய் வேகட்டும். எல்லா மீனும் எடுத்துடலாம், அருமையாக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக வெற மீன் பிடிச்சிட்டு வந்தோம். சூப்பராக வறுத்துருக்கோம் இன்றைக்கி. இப்போ அதை சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துடலாம். வருங்க, சூப்பராக வந்திருக்கு, செம்ம டேஸ்ட்டு. இன்றைக்கி ஒரு கட்டு கட்ட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா அந்த காரம் சேரமாக வேறு லெவலில் இருக்கு, செம்ம டேஸ்ட்டுங்க. நானும் எவ்வளோ மீன்லாம் வறுத்து சாப்பிட்ருக்கேன், இந்த அளவுக்கு ருசியாக நான் பார்த்ததே இல்லை. வித்தியாசமான வீடியோலாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் சீர்காழி கதிர் சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.